என்ன சார், என்ன வேணும்? சுமித்ரான்னு ஒரு பொண்ணை கடத்திக்கிட்டு வந்து இந்த வீட்டுக்குள்ளார அடைச்சி வச்சிருக்கிறதா எங்களுக்கு தகவல் வந்தது. நாங்கள் வீட்டை சர்ச் பண்ணணும். ம், தாராளமா. கான்ஸ்டபிள்ஸ் செக் பண்ணுங்க. மேடம், உங்கள் இன்ஃபர்மேஷன் ராங். இங்கே யாரையும் கடத்திட்டு வந்து அடைச்சி வச்சிருக்கிறதா தெரியல. வீடு ஃபுல்லாக தேடி பார்த்துட்டோம் சார். எனக்கு வந்த இன்ஃபர்மேஷன் ரொம்ப கரெக்ட். எப்படி எனக்கு ஒண்ணுமே புரியல சார். 20 வருஷமா குடியிருக்கோம். பொண்ணை கடத்தி வந்து அடைச்சி வச்சுதான் சொல்றீங்க, ஒண்ணுமே புரியல சார். சாரி சார், தேவையில்லாமல் உங்களை டிஸ்டர்ப் பண்ணிட்டோம். மேடம், ராங் இன்ஃபர்மேஷன் கொடுத்து யாரையும் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. சரியான தகவல் கிடைச்சா மட்டும் எங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்க. ஓகே, வாங்க போலாம். சந்திரா, பேட்டன் ரைட் விஷயமா ராஜாக்கும் உங்களுக்கும் அக்ரிமெண்ட்லாம் ரெடி பண்ணிட்டேன். நீங்க படிச்சு பாருங்க, அதுக்கப்புறம் நீங்களும் கையெழுத்து போட்டுட்டு ராஜா கிட்ட கையெழுத்து வாங்கிடுங்க. ஓகே சார். மேடம், கூப்பிட்டீங்களா? ஆமா, உங்களுக்கும் கம்பெனிக்கும் பேட்டன் சம்பந்தமான அக்ரிமெண்ட் ரெடி பண்ணி கொண்டு வந்திருக்காரு, படிச்சு பார்த்துட்டு சைன் பண்ணிடுங்க. படிச்சு பார்த்துட்டு சைன் பண்ணுங்க. இத படிச்சு பார்த்து உங்களை இன்சல்ட் பண்ண விரும்பல மேடம். எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் நீங்க கரெக்ட்டா பண்ணுவீங்கன்னு எனக்கு தெரியும். வேற எங்க சைன் பண்ணு சார்? இந்த மார்க் இருக்கிற எல்லா பேஜிலயும் போடுங்க. ஓகே. உங்களுக்கு அவங்க மேல இருக்கிற நம்பிக்கை எல்லாம் சரிதா ராஜா? இருந்தாலும் படிச்சு பார்க்கணும்னு ஒரு ஃபார்மாலிட்டி இருக்குல்ல? இல்ல சார், என்னுடைய ப்ராஜெக்ட் வச்சுக்கிட்டு இது வரைக்கும் எத்தனையோ கம்பெனி ஏறி இறங்கிட்டேன், பட் என்னை யாருமே மதிக்கல. என்னுடைய திறமைக்கு மதிப்பு கொடுத்து எனக்கு இவ்வளவு பெரிய பேரை வாங்கி கொடுத்துருக்காங்க. என்னை பொறுத்த வரைக்கும் இதெல்லாம் வெறும் ஃபார்மாலிட்டிஸ் தான். நான் உங்ககிட்ட சம்பளம் கூட வாங்காம வேலை செய்ய தயாரா இருக்கேன். இந்தாங்க மேடம். நீங்க என் மேல வச்சிருக்கிற நம்பிக்கைக்கு ரொம்ப தேங்க்ஸ். பரவாயில்லைங்க மேடம்.
சீம்ஸ் டு பி எ குட் பாய். இந்த மாதிரி எம்ப்ளாயிஸ் இருக்கிற வரைக்கும் கம்பெனியோட டெவலப்மெண்ட்ஸை யாரும் தடுக்க முடியாது. கண்டிப்பா. சந்திரா, நம்ம கம்பெனியும் அந்த இட்டாலியன் கம்பெனியும் கொலாபரேட் பண்றது பத்தி டிஸ்கஷன் நடந்துட்டு இருந்தது. அது எந்த லெவல்ல இருக்கு இப்போ? அவங்க நெக்ஸ்ட் மந்த் தான் வரதா சொல்லிருக்காங்க, ஆனா இன்னும் டேட் கன்ஃபார்ம் பண்ணல. டேட் கன்ஃபார்ம் பண்ண உடனே நான் உங்களுக்கு சொல்லிடுறேன் சார். அவங்க இங்க வரும்போது அவங்களுக்கு எந்த குறையும் இருக்க கூடாது, நீங்க தான் கவனிச்சுக்கணும். தூள் கிளப்பிடலாம் சந்திரா, நீங்க ஏன் கவலைப்படுறீங்க? அவங்க இங்க வந்து இந்த ப்ராஜெக்டை பார்த்து ஃபுல்லா கன்வின்ஸ் ஆகுதான் போறாங்க. இந்த கம்பெனி ஒரு ஹை லெவல் கம்பெனி ஆகுதான் போகுது. அதுக்கப்புறம் நான் உங்களை மீட் பண்றதுக்கே ரெண்டு மூணு நாள் வெயிட் பண்ண வேண்டியிருக்கும். I am only waiting for those days, Chandra. லலிதா, என்ன நீ தப்பா எடுத்துக்கிறீங்க? என்ன பொறுத்தவரைக்கும் நீங்க ஒரு பேஷண்ட், நான் உங்களை பாத்துக்கிறவன். தேவையில்லாம மனசுல போட்டு குழப்பிக்காதீங்க. நம்ம உறவை புதுப்பிச்சுக்க ட்ரை பண்ணாதீங்க. பாருங்க, அவர் அதிகமா போறாரு, அத நான் தனிப்பட்ட முறையில பேசிக்கிறேன். நீங்க போய் வளவளன்னு பேசிட்டு இருக்காம அஞ்சு நிமிஷத்துல வெளியே வந்துடணும், புரியுதுங்களா? நான் சத்தம் போட்டதை அவர்கிட்ட சொல்லாதீங்க, ஏன்னா அவர் என்ன சத்தம் போடுவார். போங்க. ஐயா,
யோ, என்ன நடு உள்ள துப்பாக்கியோட போயா வெளியில, எனக்கே பயமா இருக்கு. ஓகே சார். அடடட, வாங்க வக்கீல் சார். நான் ஃபோன்ல இன்ஃபார்ம் பண்ணியிருந்தேனே மிஸ் சந்திரா. ஆமாமா, வணக்கம்மா, வாங்க உட்காந்து பேசலாம். ஒரு நிமிஷம். ஹலோ ஹலோ, நான் ராம்சாமி பேசுறேன். என்ன? லாயர் கணேசாரு சந்திரா வந்தாங்க, உங்களை பார்க்கறதுக்கு உள்ள அனுப்பிச்சேன், அதை சொல்றதுக்கு தான் போன் பண்ணேன். சந்திரா வந்துகிட்டு இருக்காங்களா? வந்து பாதி பேசியாச்சு, நீ எங்க போன? ஏனுங்க, எனக்கு வேற வேலை இல்லைங்களா? இங்க எத்தனை சனம் நின்று இருக்காங்க தெரியுமா? நான் ஒவ்வொருத்தரா பேசி அனுப்பிச்சிட்டு இருக்கிறேன். நீங்க செய்ய வேண்டிய வேலையை நான் செஞ்சிட்டு இருக்கிறேன், எங்கிட்டயே சண்டைக்கு வர்றீங்களா? வெளியே வட்ட மாவட்டமெல்லாம் வந்திருக்கிறாங்க, அவங்கிட்ட தான் நான் பேசிட்டு இருக்கிறேன். எல்லாம் வாங்கிட்டியா? என்ன சொல்றீங்க, எங்கிட்ட அந்த பழக்கமே இல்லையா? கோரிக்கை மனுலாம் வாங்கிட்டியா? அதெல்லாம் வாங்கி அடிக்க வச்சிருக்கேன். சரி சரி, என்னதான் கவர்மெண்ட் போனா இருந்தா கூட கேட்ல இருந்து வீட்டுக்குள்ள பேசுறது ரொம்ப அக்கிரமண்டா, புரிஞ்சுதா? சரிங்க. நிதி நிலைமை வேற சரியில்லை, வெயிட் போன. சரி, அப்புறம் சொல்லுங்க சார். நான் ஏற்கனவே உங்ககிட்ட சொல்லியிருந்தேன் இல்லையா, சந்திரா அவங்க பல்ப் கம்பெனி கான்ட்ராக்ட் விஷயமா உங்ககிட்ட பேசணும்னு சொன்னாங்க, அதான் கூட்டிட்டு வந்தேன். எப்பவுமே ஒரு அமைச்சரை பார்க்க வரணும்னா தட்டு பழம் கிஃப்ட்டு அட்லீஸ்ட் ஒரு சால்வையாவது எடுத்துகிட்டு வருவாங்க. அது இல்லாமல் வெறும் ஃபைலு, உங்கள் பேரை மட்டும் சொல்லிட்டு உள்ளே வந்திருக்கீங்கன்னா அதுலேயே தெரியுது உங்கள் குணம். அது மட்டும் இல்லை சார், எங்கள் கம்பெனி ப்ராடக்டோட குவாலிட்டியும் அதனால வர பெனிஃபிட்ஸ் எல்லாமே இந்த ஃபைலில் டீட்டெயிலாக இருக்குது. நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கே புரியும். அப்படியா, படிக்கணுமா? தப்பாக எடுத்துக்காதீங்கம்மா, இது கூலிங் கிளாஸ் கம் சாலேஸ்வரம். அடட, நிறைய இங்கிலீஷில் இருக்குமா, அப்புறம் படிச்சுக்கிறேன். உனக்கு எதிராக டெண்டர் போட்டிருக்கிறது யார் தெரியுமா? என் பால்ய சிநேகிதன் சுந்தரேசன். அவன் ஃப்ராடு அது வேற மேட்ரு, அதை விட்டுடு. ஆனால் அவன் ப்ராடக்டை விட நல்லதாகவும் விலை குறைஞ்சதாகவும் தரம் உயர்ந்ததாகவும் இருந்தால் தான் உன்னுடைய ப்ராடக்டை கவர்மெண்ட் வாங்கும். அதனால் எங்கள் கவர்மெண்ட்டுக்கு எந்த கெட்ட பேரும் வந்துடக்கூடாது, புரிஞ்சுதா? புரிஞ்சுது சார். இதை பாருமா, இது மக்களோட வரிப்பணம், அவங்களுக்கு தான் போய் சேரணும். அதனால் உன் ப்ராடக்டை எங்கள் அரசாங்கம் வாங்கணுன்னா அவனுடைய ப்ராடக்ட்டை விட ஓம் ப்ராடக்ட் ரொம்ப நல்லா இருக்கணும். ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ சார். கேட்டேன்னு சொல்லுங்க சார். கண்டிப்பா சொல்றேன். ஏனுங்க, நீங்க பாட்டுக்கு பேசிட்டு இருந்தா என்ன கருத்தா? வெளியே 350 பேர் கியூவில் நின்னுட்டு இருக்காங்க, அவங்களுக்கு பதில் சொல்றது தப்புதான் ராமசாமி. அப்போ அப்போ நாங்க கிளம்புறோம் சார். ஓகே, தேங்க்யூ சார், வணக்கம். ஏய், இங்க வா. வெளியில என்னடா தலை போற காரியம்? இதுக்குதான் வளர்ந்த பிறகு பழகினவன பக்கத்துல வச்சுக்கூடாதுங்கிறது, இனிமே செய்வியா? செய்ய மாட்டேன், நீங்க சொல்றதெல்லாம் சரிங்க, ஆனா நைட்ல பார் கூப்பிடக்கூடாது. இப்பவே ஞாபகப்படுத்திட்டியா? போ போ. அப்படி வாங்க. தொகுதியெல்லாம் எப்படி இருக்கு? தொகுதியெல்லாம் நல்லா இருக்குண்ணே. நம்ம தொகுதி விசிட் பண்ணீங்கன்னாக்கா தொகுதியை தக்க வச்சுக்கோண்ணே. எங்கப்பா இப்போ நேரம் இருக்கு, அசம்பிளி அப்படியே நம்ம தொகுதி பக்கம் கொஞ்சம் வந்தீங்கன்னா நல்லா இருக்கும். சரி சரி, பார்ப்போம். உங்களுக்கு வண்டி இருக்காண்ணே? சரி, நீங்கள் போங்க. நல்லது இல்லை. இதான் 150 பேர். உங்களுக்கு பெருமை கிடையாது தான் நான் சொன்னேன். சரி, தலையன்றதை விட்டு போட்டு மனு வாங்கிட்டு கார்ல இருந்து எங்கடா போறது? டிரைவர் கிட்ட சொல்லிருக்கேன். சரி, இந்த பதை வச்சுக்க. வணக்கம். கண்டிப்பா செய்வோமா? கண்டிப்பா கண்டிப்பா நடக்கும். போயிட்டு வரட்டுமா? சோமநாதன் வீட்டில் இப்போ நிலவரம் எப்படி இருக்கு? உங்கள் ஆசையை கொஞ்சம் கொஞ்சமாக நிறைவேற்றிக்கிட்டு இருக்கோம். நீங்கள் நினச்ச மாதிரியே சோமநாதன் வீட்டில் இப்போ ஒரே குழப்பமான சூழ்நிலை இருக்கு. சுமித்ரா காணாமல் போனதுக்கு சுந்தரேசன் தான் காரணம்னு நினச்சி சோமநாதன் சுந்தரேசன் மேலே ரொம்ப கோபமாக இருக்கார். இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் சந்திராவுக்கு மட்டும் ஏமலையும் ஜெகதீஷ் மேலையும் தான் சந்தேகம். சுமி காணாமல் போனதுக்கு நாங்கள் தான் காரணங்கிற மாதிரி அவளோட பார்வையும் அவளோட ஒவ்வொரு பேச்சும் எங்களை சுற்றியே இருக்கு. நாங்களும் அப்பப்போ சந்தேகம் வராத அளவுக்கு சமாளிச்சுக்கிட்டே இருக்கோம். சோமநாதன் தான் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கேன். சுமி மட்டும் கிடச்சிட்டானா, எங்ககிட்ட எல்லா உண்மையும் சொல்லிடுவா, அதுக்கப்புறம் அவன் யாருன்னு தெரிஞ்சா நான் சும்மா விட மாட்டேன், அப்படி இப்படின்னு புலம்பிக்கிட்டே இருக்காரு. வெரி குட், கேட்கவே ஆனந்தமாக இருக்கு.
என்னை எப்படியெல்லாம் அந்த சோமநாதன் கஷ்டப்படுத்தினான், எந்த நிலைமைக்கு அவனை நான் ஆளாக்கணும்னு நினைச்சேனோ அந்த நிலைமைக்கு இப்ப அவன் கொஞ்சம் கொஞ்சமா வந்துகிட்டு இருக்கான். நான் வெளியே வர நினைச்சதுக்கே அவனுக்கு இவ்வளவு பிரச்சனை வருது. நான் வெளியே வந்துட்டேன்னா அவன் கதி என்ன ஆகும்? இப்ப துடிக்கிற மாதிரி 1000 மடங்கு அவன் துடிப்பான், துடிக்க வைப்பேன். சரி ரணிமா, அப்ப நான் கிளம்புறேன். Thank you.